வணக்கம். இது ஹிந்தி சிக்ஷா தமிழ் தங்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பாரக்கடி. பாரக்கடினா தமிழில் உயிரெழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் சேர்ந்து உயிர்மை எழுத்துக்களாகுமே. அதுபோல் இந்த 12 வரிசை ஆவை தவிர அகு வரைக்குமான 12 வரிசை, அதுதான் பாரக்கடி. இந்த பாரக்கடியில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஆ அப்படிங்கிறத தவிர்த்து ஆ ஈ ஊ ரு ஏ ஐ அவ் ஓ அவு அம் அஹ. இது எப்படி மாறுதுன்னு ஒரு ரூல்ஸ். இது அவ்வளவும் ரூல்ஸ். இப்போது க எப்படி மாறுது? ஒரு கோடு போடும்போது அது காவாக மாறுது. லெஃப்ட் சைடு ஒரு வளைவு, அந்த ரூல்ஸில் இருக்கிறது போல் அப்படியே லெஃப்ட் சைடு ஒரு வளைவு கீ. ரைட் சைடு ஒரு வளைவு, மேலே அது கீ நெடில். லெஃப்ட் சைடு கீழே ஒரு வளைவு, அது கூ. ரைட் சைடு ஒரு வளைவு கூ, இது க்ரூ. கே கா போட்டு ஒரு கோடு லெஃப்ட் சைடு, ரெண்டு கோடு போட்டால் கை. காவண்ணா போட்டு ஒரு கோடு போட்டால் அது கோ. கா போட்டு ரெண்டு கோடு போட்டால் அது கவ். கா போட்டு மேலே ஒரு புள்ளி வச்சா அது கம். சைடில் ரெண்டு புள்ளி வச்சா அது கக. இப்படி 12 வரிசை இருக்குது. மொத்தம் 13 வரிசை. அது 12 நமக்கு ஒர்க்கு. க இதே கா சைடில் ஒரு கோடு போடும்போது அது கா. லெஃப்ட் சைடு அதுவே கோடாக இழக்கும் போது கீ. ரைட் சைடு அது கோடாக வரும்போது கீ நெடில். அதே கா கீழே வரும்போது கூ. லெஃப்ட் சைடு ரைட் சைடு கூ. கா மேலே ஒரு கோடு இழுத்தா கே, ரெண்டு கோடு இழுத்தா கை. அடுத்து கா. கா ஒரு கோடு இழுத்தா கோ, ரெண்டு இழுத்தா கவ். அதே காவுக்கு மேலே ஒரு புள்ளி வச்சா கம், ரெண்டு புள்ளி வச்சா சைடில் ரெண்டு புள்ளி வச்சா க. க கா கா கை. காவை கையாக்கலாம், காவண்ணாவை கோவாக்கலாம், கவ்வாக்கலாம். காவுக்கு மேலே ஒரு புள்ளி வச்சு கம்மாக்கலாம், ரெண்டில் புள்ளி சைடில் வச்சோம்னா கக ஆக்கலாம். இப்போ பாரக்கடியை டீட்டெயிலாக ஒரு தடவை பார்த்துங்க. இது சாம்பிளுக்கு கா லெட்டர் மட்டும் கொடுத்துருக்கேன். நீங்கள் இருக்கிற அனைத்து லெட்டரையும், 37 லெட்டர் இருக்குது, 37 இதுபோல் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வார்த்தைக்கு நம்ம போகணும். நீங்கள் அதை எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வார்த்தைக்குள்ளே வாங்க. ஒரு சாம்பிளுக்கு நாம் அது கொடுத்துருக்கோம். பாரக்கடி கா கா கீ கீ கூ கூ குரு கே கை கோ கவு கம் கக. இது பாரக்கடி. இதை நீங்கள் முடிக்கும் போது அடுத்த இது ஸ்டார்ட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.